Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ பச்சை அரிசியை கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. கழுவி காய வச்சிருந்த பச்சை அரிசி கூட 250 பைத்தம்பருப்பை நல்லா பிரவுனிஷா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட 50 உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி வறுத்த புழுங்கல் அரிசியை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வந்திருந்த மாவை ஜலச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஓமத்தை கழுவி அது கூட சேர்த்துக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காவை மிக்ஸியில் அரைச்சி பாலை எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெத வெதப்பான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முறுக்குக்கு தேவையான அளவுக்கு மாவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ முறுக்கு அரிசியில் முறுக்கை புழிய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம புழிஞ்சு வச்சிருந்த முறுக்கை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் பால் முறுக்கு வெள்ளையாக தான் இருக்கும். தீபாவளி ஸ்பெஷலுக்கான தேங்காய் பால் முறுக்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் தான் வரும்.